சல்லியர்கள் படத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஈஸ்வரை பற்றி பேசினோம். இந்த படத்தோடைய முக்கியமான மியூசிக் டைரக்டர் வந்து ஈஸ்வர் தான். நான் ஈஸ்வருக்கு ஒரு ஃப்ரெண்டாக கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் பண்ணுறோன்றதே எங்களுக்கு இனிஷியலி தெரியாது. ஃபஸ்ட்டு நான் டைரக்டருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சல்லியர்கள் படம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலி. ஏன்னா என்னன்னே புரியல எங்களுக்கு ஃபஸ்ட்டு. அது எங்கள் மேலே இருக்கிற தப்பா இல்லை எங்கள் ஜென்ரேஷனுக்கே இதை பற்றி தெரியாதான்னு தெரியல. ஒரு நார்மல் லவ் சாங், ஒரு நார்மல் கமர்ஷியல் டான்ஸ் சாங் பண்ணிடலாம். ஏன்னா வாடாராசா சாங் வந்து நாங்கள் அப்படி தான் பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு அந்த நம்பிக்கையில் எங்களுக்கு இந்த படத்தை சல்லியர்களை கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டு இனிஷியலி. கிட்டோன்னு பேசுகிறதும் புரியல, அவர் இதை பற்றி சொல்கிறதும் புரியல. நம்ம இந்த படத்துடைய விஷுவல்ஸ்லாம் பார்த்து எதுவுமே எங்களுக்கு புரியாதனால ஒரு நாள் காமிச்சாங்க கிட்டோன்னு வந்து படத்துடைய விஷுவல்ஸ் காமிச்சதுக்கப்புறம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு. ரீரெக்கார்டிங் ஆக்சுவலாக இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, எனக்கு தூய தமிழ் ஆக்சுவலாக வாயில் ரொம்ப கஷ்டமாக தான் வரும். வைரமுத்தையா லிரிக்ஸை அண்ணன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. மலரே மலரே உன் ஜென்மம் தந்த மண்ணை என்றும் மறவாதே அப்படின்னு அண்ணன் வந்து போல்டாக வேறு சொல்கிறாரு. அண்ணன் இதுக்கு என்னென்ன நான் டியூன் பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலடான்னு ரொம்ப ஃபஸ்ட்டு இனிஷியலி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வைரமுத்து சார் லிரிக்ஸில் எங்களுக்கு கம்போஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்களுக்கு இதில் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது எங்களுடைய ப்ரோக்ராமர்ஸ். நான் அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நான் தேங்க் பண்ணணும். செபாஸ்டியன், டான் கிறிஸ்டின், அதுக்கப்புறம் சாஜித், என்னுடைய எங்களுக்கு மிக்சிங் பண்ண கைலாஷ், மாஸ்டரிங் பண்ண ஆகாஷ். ஏன்னா இவங்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கு அவங்க யூஸ்வலாக வாங்குகிற அமௌண்ட்டை விட கம்மியாக தான் நாங்கள் ரொம்ப ஆக்சுவலாக இந்த படம் வந்து மியூசிக்னு கிடையாது, மொத்த பட்ஜெட்டாகவே இதில் நாங்கள் ரொம்ப கம்மி பண்ணி கம்மி பண்ணி தான். அண்ணன் சொன்ன மாதிரி எக்கனாமிக்கலி எங்களுக்கு இந்த படத்தை யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா இந்த படம் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்காது. எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு வகையில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காகவும் சரி, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு உணர்வுக்காகவும் தான் இந்த படத்துக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு கிட்டோன்னு கூட வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம், இதை யாருமே இங்கே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து டப்பு டப்புன்னு அவர் பேசி எல்லோரும் ஆஃப் பண்ணி அமுச்சு விட்டுறாரு, நான் அதை பேசியே ஆவாங்க. ரொம்ப கஷ்டம் இவர் கூட வேலை செய்கிறது. ஏன்னா கிட்டோன்னே ஒரு மியூசிக் டைரக்டர், கிட்டோன்னே ஒரு எடிட்டர், எல்லாருமே அவருக்குள்ளே இருக்கிறனால அவரை கன்வின்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு டியூன் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது தம்பி ஆனால் ஒரு குறை இப்படின்னு சொல்லி ஒரு ஏழு வாட்டி சொல்லுவார். ஒரு டைம் மேலே நான் ஈஸ்வர்கிட்ட சொல்லிட்டேன், நான் போவேன் எல்லாத்தையும் கேட்பாரு, திருப்பி எட்டாவது வாட்டி அது குறைன்னு வர நீயே போயிட்டு வந்துடு அப்படின்னா ஈஸ்வர் வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸோடு வரான். கிட்டோட ஓகே பட்டார் டியூன் அப்படின்னு வரான். அதை மாதிரி இவரை ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நிறைய சிங்கர்ஸ்லேருந்து நிறைய பேர் மாற்றி 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 இந்த படத்தில் வந்து நாங்கள் ரொம்ப, ஏன்னா இவர் ஒரு வாய்ஸ் கேட்குறாரு, அந்த வாய்ஸை தேடுறதுக்கே நம்மளுக்கு ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவர் கேட்குற வாய்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெக்குலியரான வாய்ஸாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தமிழும் உட்கார மாட்டேங்குது. இவர் கேட்குற வாய்ஸ்லாம் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க ப்ரொனவுன்ஸு வேறு, அதெல்லாம் நான் சொல்லி ஆகணும், இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. வந்து உக்காண்டார் மலரே சாங்கில் மண், அதாவது மண்ணே என்றும் மறவாதே, தம்பி மறவாதே வர மாட்டேங்குது, நான் ஓகே பண்ண மாட்டேன், நாலு மணி நேரம் போகுது, நானும் ரெக்கார்டிங் போதும், அண்ணன் அந்த பொண்ணுக்கு வரலண்ணே விட்டுருக்கணான்றேன், வரணும் தமிழ் அப்படின்றாரு. எனக்கு அண்ணன் அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேலாம் கிட்ட அண்ணன் வந்து ரெக்கார்டிங் போகும்போது கிட்டத்தட்ட போலீஸ்கிட்டேருந்து திருடம் தப்பிக்கிற மாதிரி நாங்கள் தப்பி சப்தி போயிட்டு ரெக்கார்டிங் பண்ணி ஆனால் சாங் ஓவரும். என்ன தம்பி ஒரு இயக்குனரை கூப்பிடாமல் இப்படி நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணது தவிர தம்பி அப்படின்றாரு. இல்லைண்ணா நீங்கள் ஓகே பண்ண மாட்டீங்க, அதனால் கஷ்டப்பட்டு நாங்களே பண்ணோன்னு சொன்னோம். பட் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எங்களை நம்பி ஃபஸ்ட்டு படத்துக்கே எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்டு. அதுவும் ஸ்டேஜில் வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். சீன ரமசாமி சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ணன் கூட திருமுருகன் காந்தி அண்ணன் கூட எங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்கன்னு எங்கள் அம்மா முந்தைய நேற்று தான் சொன்னாங்க. அதனால் எல்லாரும் தேங்க்ஸ். சத்யாதேவி ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னே பயங்கரமாக நடிச்சிருக்காங்கண்ணே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா சத்யாதேவி கிட்டேருந்து எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. கருப்பச்சி அப்படி கருவாச்சி தமிழச்சின்னு ஒரு அக்கௌண்ட்லேருந்து அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இவர் பேர் சத்யாதேவி ஆச்சு, கருவாச்சி தமிழச்சியில் இவங்க ஃபோட்டோ போட்டு நான் விட்டு சொல்கிறேன், அண்ணா அந்த பொண்ணு மேலே ஃபேக் ஐடிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, யாரோ தப்பாக அந்த பொண்ணை இது பண்ணுறாங்கன்னா பார்த்தா அவங்க தான் அந்த மெசேஜை. அதுக்கு நான் கேட்கணும்னு நினச்சேன்.
ராம்நாத் சார், அதுக்கப்புறம் தாமப்பா, இவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த மேடையில் நான் வந்த எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்குவேன். வெற்றிமாறன் சார் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணன் அண்ணன் வில்லன் ரோலில் பண்ணி படம் பார்த்து, அண்ணன் வந்து வில்லன் படம் ஃபஸ்ட்டு ஒரு ரீ ரெக்கார்டிங்கோட காமிச்சக்கப்புறம் கதறி கதறி அழுகுறாரு உக்காந்துட்டு. படம் பார்த்து என்ன இப்படி ஒரு படம் அப்படின்ட்டார். உள்ள உட்காந்து திட்டவொடனே என்னப்பா தம்பி இப்படி அழுதுட்டாரு, நான் வேற ஏதாவது உணர்வாக பேசுறேன்னு பார்த்தா அழுதுட்டார் நாங்கள். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாரோடைய ஜாப் ரொம்ப கஷ்டம், ஏன்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம், டே அண்ட் நைட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்காங்க, ஏன்னா இது 23 days. அண்ணன் சொன்ன மாதிரி சிபி அண்ணனுக்கும் நான் கங்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப மினிமல் பட்ஜெட்டில் ஒரு படம் இப்போ பண்ணுறதுன்றது, ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்ட ஃபஸ்ட் விஷயம் தான், இந்தியன் சினிமாவில் படம் பண்ணுறீங்க சரி, பட் எப்படி பண்ணுவீங்க? அவர் ஒரு பட்ஜெட் சொல்கிறாரா, அந்த பட்ஜெட்குள்ளே இந்த படத்தை முடிக்க முடியுமா அப்படின்னா, அவர் சொன்னது முடிக்க முடியும், கிட்டும் நினச்சா முடிக்க முடியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. மேதகு படம் வந்து நானும் ஈஸ்வரும் கிட்டோன்கிட்ட அப்ரோச் பண்ணக்கப்புறம் தான் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் இந்த பட்ஜெட்குள்ளே இப்படி ஒரு படம் பண்ண முடியுமான்னு யோசித்தப்போ, ஓகே இவர் பண்ணிடுவார், பட்ஜெட்குள்ளே பண்ணிடுவாருன்ற கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியன் சினிமா இந்த டீமுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒன்று ஒன்றுத்துலேயும் எடுத்துக்கிட்ட விதம், அந்த சிஜிலேருந்து எல்லாமே இவங்க வந்து இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணாங்களான்றது வந்து இந்த படத்தில் ஒரே பெருமையான விஷயம். இந்த பட்ஜெட்குள்ளே இந்த படம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்றதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். ஸோ நான் ஈஸ்வரை பேச கூப்பிட்றேன். தேங்க்யூ. தானு சாரை மேடைக்கு அனுப்பிடுறேன் சார். பல புதிய கதைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்த கலைமாமணி கலைப்புலி தானு அவர்களை அன்போடு மேடை கலைப்பதிலே உங்கள் கரவொலியோடு மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு நம்பி கொடுத்ததுக்கு, எங்கள் ப்ரோக்ராமர்ஸ்க்கு எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஈஸ்வர் அவனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம், ஸோ அவனை பேச எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது, எனக்கு ஃபஸ்ட் டைம் அது. மேடையில் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம், அண்டு ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணது தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகம் வராங்க. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஏன்னா நான் வேற எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வாடா ராசா நடந்தது. வாடா குவிட், இல்லை பரவாயில்ல குவிட் பண்ணிட்டு வா, உனக்கு மியூசிக் தானே பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்க எங்கள் அங்கிள் இங்கே தான் நிற்கிறாரு, ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அப்பா இல்லை, என்னை ஒரு ஃபேமிலி தான் வளர்த்தாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேமிலிக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தான் சொல்ல போகிறேன். ரெண்டு ஃபேமிலிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து என் கிராண்ட் ஃபாதர், அவரோட எங்கள் அம்மாவோட அப்பா, அவருக்கு அவர் மூலமாக அவர் ஒரு ஃபேமிலி கிடச்சிது. அதுக்கப்புறம் பெஞ்சமின் தாத்தா இருக்கார், என்னோட தாத்தா, அவரால் எனக்கு இன்னொரு ஃபேமிலி கிடச்சிது. இந்த ரெண்டு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே நின்று இருக்க முடியாது. அதனால் அப்படி தான் நான் மியூசிக் பண்ணி, மியூசிக்ன்றது வந்து நான் சின்ன வயசுலேருந்து, இது வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக் பண்ணுறது, சினிமானா என்ன அதெல்லாம் அவரும் நானும் பேசி அப்படி தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் கென்னும் நானும் எப்பயாவது தான் மீட் பண்ணுவோம் சின்ன வயசுலலாம். அதுக்கப்புறம் கேதர் ஆகி மியூசிக் பண்ணுவோம். கென்னு கொடுத்த வாய்ப்பு தான் எனக்கு. அண்ட் சல்லியர்கள்ன்ற விஷயம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சல்லியர்கள் வாய்ப்பு கொடுத்தது டேரக்டர் அண்ணனுக்கும் ப்ரொடியூசர் கருணாஸ் அங்கிளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, சாரி, என்னை இது பண்ணிடுங்க. ஏன்னா யாருனா அப்புறம் மியூசிக் ப்ரொடியூசர், ப்ரோக்ராமர்ஸ், சிங்கர்ஸ் அண்ட் வைரமுத்து சார் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் அண்டு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, யாருனா மறந்துருந்தா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு பதட்டமாக இருக்குது. சாரி. தேங்க்யூ, மிக்க நன்றி.